ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சார். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவல்னு சொன்னீங்க. என்ன அப்படி விசேஷகரமான ஆன்மீக தகவல்? இந்த விசேஷகரமான ஆன்மீக தகவல் எப்பவுமே உங்கள் மனசுக்கு சம்மந்தப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா பேனா அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பொருட்களை அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ரூபாக்களை அதிர்ஷ்டமாக வச்சுட்டுருப்பான். உதாரணமாக சொல்கிறேனே, சில பேர் தான் யூஸ் பண்ண பேனாவை யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், தான் யூஸ் பண்ணுற காரை யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், புஸ்தகத்தை யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பணம், சில பேர் 10 ரூபா நோட்டுன்னா ரொம்ப விசேஷமாக வச்சுட்டுருப்பா, சில பேருக்கு 50 ரூபா ரொம்ப அதிர்ஷ்டமாக, சில பேர் 20 ரூபா, சில பேர் 200 ரூபா, சில பேர் 2000 ரூபா, சில பேர் 500 ரூபா. இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் யார்ட்டையாவது கொடுக்குற நிலம் வந்துச்சுன்னா என் லக்கு போயிடுமோ அப்படின்னு நினைப்பால. அந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டமான நபர், அதிர்ஷ்டமான விஷயங்கள் எந்த ஹோரையில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு அதிர்ஷ்டமான பொருளை நான் எந்த ஹோரையில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி நான் அற்புதமான பதில்களை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோரா சாட்டு நான் சொல்லியிருந்தேன், நேத்தே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் ஹோரா சாட்டை பற்றி. அந்த ஹோரா சாட்டு எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டார் போட்டிருக்கும், சுக்கரன் ஸ்டார் மேலே போட்டிருக்கும். அந்த சுக்கர ஹோரை எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த நேரத்தில் சுக்கர ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, அதே சமயத்தில் சூரிய ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, குரு ஹோரை இருக்கிற நேரத்துலையோ, புத ஹோரை இருக்கிற நேரத்துலையோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா, முதல் முதல்ல வாங்கிட்டேன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட பொருளாக மாறும். அதிர்ஷ்ட பொருளை கண்டுபிடிப்பது எப்படின்னா, ஒரு பொருளை அதிர்ஷ்டமயமாக்குறது எப்படின்னா, அந்த ஹோரைகளை கொண்டு அந்த கிரகங்களை கொண்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். அப்போது அது 1 to 10 விஷயத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 1 to 10 விஷயத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட சூக்ஷமும் ஜோதிட ரகசியம். ஆக எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை, பிடித்தமான விஷயத்தை ஒரு அற்புதமான ஹோரையில் செஞ்சால் அது 10 மடங்கு பலன் கொடுக்கும். அந்த 10 மடங்கு பலன்கள், சார் நீங்கள் இதை பண்ணி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எனக்கு மட்டும் கிடையாது, எங்கிட்ட படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் நிறைய கிளைண்ட்ஸ், ஏகப்பட்ட கிளைண்ட்ஸுக்கு இது சூக்ஷமத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு விஷயத்தை, ராசியான விஷயத்தை உங்களுக்கு இந்த ஹோரை பார்த்து செயல்படும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஒருவேளை நேற்று நான் வந்து அந்த சார்ட் வாங்கிக்கல அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா 7397394829 ஹோரா சார்ட் வாங்கிக்கோங்க. அந்த ஹோரா சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்கள் கட்டத்தில் போட்டிருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டார், அதில் சுக்கரன், குரு, புதன், சூரியன், இதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. அந்த சமயத்தில் அதிர்ஷ்டமான பொருட்கள் வாங்குங்க. அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கப்படாது, அவ்வளோதான், அது உங்களுக்கு ஒரு பெரிய பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட பொருளை அதிர்ஷ்டமாக வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.